வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு பண்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் என்னென்ன போட போறேங்கிறது அப்படியே சொல்லிடுறேன். ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு முக்கால் கப்பு அரிசி மாவு, ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து ரவை, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், அப்புறம் பெருங்காயப்பொடி. மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, உப்பு பெருங்காயம் மாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இஞ்சி காரத்துக்கு வந்து நான் பஜ்ஜி மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ பஜ்ஜி மிளகா கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா இதை மட்டும் சேர்க்க போறோம். நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி, புதினா, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு பஜ்ஜி மிளகா மட்டும், வேற எதுவுமே இல்லை. கார பஜ்ஜி மிளகா நல்லா காரமா இருக்கும். ஸோ அது மட்டும்தான் சேர்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், புதினா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சின்னு இருக்கு, அதுலேருந்து ஒரு அரை கரண்டி விடலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சுட சுட விட்டுருந்தோமா, நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. இப்போ தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, மாவு வந்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து கிள்ளி போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுது, நம்ம போட்டுடலாம். பாருங்க, ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியா சட்டுன்னு ஒரு பக்கோடா பண்ணிட்டோம். நான் வந்து காரத்துக்கு பஜ்ஜி மிளகா யூஸ் பண்ணேன். நீங்க பஜ்ஜி மிளகா இருந்தா பஜ்ஜி மிளகா போடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெறும கோதுமை மாவும் அரிசி மாவும் டெஃபினட்டா நம்ம வீட்டுல இருக்குமா, டக்குன்னு போட்டு ஏதோ ஒண்ணு ஒரு பக்கோடா மாதிரி பண்ணி கொடுத்துலாம். இல்லை நீங்கள் வேணும்னா காய்கறிலாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி காய்கறிலாம் சேர்த்து பண்ணிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு ஒரு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.